அருள் மறையான குர்ஆனை அந்த ரஹ்மான் நமக்கழித்தான். அதை வானவர் ஜிபுரீல் மார்க்கமாக நபீடம் இறக்கி வைத்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹி, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாம் நாள் மூன்றாம் ஜிசுவிலிருந்து ரமலான் மாதம் அதிகமாக சதகாக்கள் செய்யக்கூடிய காலம். அதிலும் குறிப்பாக இப்பொழுது இந்த கோவிடுடைய நிலையிலே நிறைய மக்களுக்கு அந்த நோன்பு நேரத்தில் அவர்களுக்கு நிறைய தேவைகள் ஏற்படுகிறது. சஹருடைய தேவைகள், நோன்பு திறக்கக்கூடிய தேவைகள், இப்படி அதிகமான தேவைகள். இந்த தேவையினால் சதக்காக்களுக்காக வசூலிப்பது, சதக்காவுடைய பொருட்களை அதிகமாக வண்டியில் ஏற்றி அனுப்பி ஊர் ஊராக அனுப்பி ஏழைகள் தேவையுடையவர்களுக்கு நாம் அனுப்பி சிறப்பு செய்வது, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது எல்லாம் எங்கும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அதற்கு அதிகமதிகமாக வழங்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அதே சமயம் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம், கண்ணியத்திற்குரியவர்களே, இஹ்லாஸ் என்பதற்கும் கிபர் என்பதற்கும் இடையில் ஒரு கோடு இருக்கிறது, அது மிக மெல்லிய கோடு. இஹ்லாஸ் என்பது அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி மட்டும் செய்வது, கிபர் என்பது அல்லது ரியா என்பது பெருமை அல்லது தற்புகழ்ச்சிக்காக நாம் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக செய்வது. இந்த ரெண்டு எல்லைகளுக்கும் நடுவிலே ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கிறது. ஆகவே இந்த சதகாக்களுடைய விஷயத்திலே, தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சூரா பக்கராவுடைய 264வது வசனத்திலே எச்சரிக்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா துபித்துலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. ஓ விசுவாசிகளே, நீங்கள் உங்களுடைய சதகாக்களை உங்களுடைய சதகாக்களை பாழாக்கி விடாதீர்கள். அதை சொல்லி காமிப்பதன் மூலமாக, நோவினை செய்வதன் மூலமாக என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். அதிகமாக தானந்தரம் செய்யப்படுகிறது, சதகாக்க வழக்கம் வழங்கப்படுகிறது, அந்த ஊரிலே சென்று அது கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு பிரதிவிகாரமாக அந்த ஊர் மக்களே இருக்கலாம், அவர்கள் அதை ஃபோட்டோ எடுத்தும் கிளிப்புகள் எடுத்தும் அதிகமாக அதை வழங்கியவர்களுக்கு அனுப்புகிறார்கள். அது கூட தவறு என்று சொல்ல முடியாது. அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தில், அந்த தர்மம் செய்தவரை கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்கள் அந்த ஃபோட்டோக்களையும் அந்த வீடியோ கிளிப்புகளையும் அனுப்புவார்கள். அது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சில சமயம் இந்த தர்மத்தை வழங்கியவர் பெற்றுக்கொண்டவர் மூலமாக நாம் ஒரு நல்ல அமலை செய்யும் பொழுது அந்த அமலால் பயனடைந்தவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த அமலை புரிஞ்சு கொண்டான் என்பதற்கு அடையாளமாக அவர்களிடமிருந்து நற்செய்தி அனுப்புகிறான். அதுவரை அது சரிதான். ஆனால் எப்பொழுது நமக்கு வந்த அந்த கிளிப்புகளையும் அந்த ஃபோட்டோக்களையும் நான் ஃபார்வேர்டு செய்து அடுத்த அந்த பொதுவான சோஷியல் மீடியாவுக்கு நாம் போடுகிறோமோ, அங்கே நாம் இஹ்லாஸ் என்றும் அந்த பகுதியிலிருந்து எல்லைக்கோட்டை தாண்டி கிபிரு அல்லது ரியா என்ற கோட்டையை தொட்டு விடுகிறோம். விசுவாசிகளே, இந்த விஷயத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்பதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த வசனத்திலே கூறுகிறான், யாய் உள்ளதி நாமனும் ஓ விசுவாசிகளே, உங்களுடைய சதகாக்களை லா துபித்துள்ளு சதகாத்திக்கும் லா துபித்துள்ளு சதகாத்திக்கும் இதில் மன்னிவல் ஆதா. நீங்கள் அதை சொல்லி காமிப்பதன் மூலமாக, நோவினை செய்வதன் மூலமாக அவர்களிடமும் சொல்லி காமிக்கக்கூடாது, நாங்கள் தானே இவ்வளோ உதவி செய்தோம், நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்க என்று சொல்வது கூட அளவு குறைவான செயல். சில இடங்களிலே தர்மங்களை வாரி வழங்கிவிட்டு அவர்களுக்கு வண்டி வண்டியாக பொருளை அனுப்பிவிட்டு அங்கே இருப்பவர்களை பேட்டி காண்பதும் அல்லது அவர்களாகவே பேட்டி காண செய்து அவர்களாக ஒரு ஒளிப்பதிவு செய்து அதை பரப்புவதும், இது எல்லாமே இஹ்லாஸுக்கு மாற்றமான செய்திகளை கொண்டு போய் விட்டுவிடும். நாம் நம்மை ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது. நம்முடைய மனதிலே இப்லீஸ் போடுவான், இல்லை இல்லை நீ பொதுவாகத்தான் செய்கிறாய், நீ தர்மத்துக்குத்தான் செய்கிறாய் என்று. ஆனால் இப்லீஸ் நம்மை ஏமாற்றி விடுவான், நம்முடைய நஃப்ஸு நம்மை ஏமாற்றிவிடும். ஆகையினால் நாம் நிச்சயமாக தர்மங்கள் செய்ய வேண்டும், சதக்காக்கள் செய்ய வேண்டும். ஆனால் அதை ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் அறிந்ததுதான், இதயத்திலே மிகவும் வலுவானவர் யார் என்று கேட்கக்கூடிய ஹதீஸிலே, இரும்பை விட, நெருப்பை விட, தண்ணீரை விட, காற்றை விட மிகவும்
அல்லாஹ் படைத்ததிலே உறுதியானது, வலக்கரம் கொடுப்பது இலக்கரம் கொடுக்காமல் கொடுக்கிறாரே அவருடைய அந்த உள்ளம்தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸும் நமக்கு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே சதக்காக்களையும் தான தர்மங்களையும் இந்த ரமலானுடைய நேரத்திலே இன்னும் கோவிலுடைய அபாயங்கள் நீங்காத இந்த சூழ்நிலையிலே நிச்சயமாக நாம் அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும். தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள், நாம் தனியாக செய்வதும் சிறப்புக்குரியதுதான். நாம் வசூல் செய்து இன்னும் நல்லவர்களிடம் மற்றவர்களிடம் நம்மால் முடிந்த அளவு அவர்களுக்காக முயற்சி செய்வது, யார் ஒரு தேவையுடையவருக்காக முயற்சியிலே இறங்குகிறாரோ அவரும் அந்த அப்படி இந்த முயற்சியை அவர் போகும் காலமெல்லாம் அவர் சொர்க்கத்தை நோக்கி நடைபெறுகிறார் என்ற ஹதீஸ்களும் உண்டு. இமாம் ஜவஹர்சாதிக் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய தேவைக்காக வெளியே சென்று முயற்சிப்பவரே அவரும் சஃபா மருவா இடையிலே அன்னை ஹாஜரம்மையார் ஓடிய அந்த நன்மையும் ஒன்றாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாம் முயற்சி செய்து நாமும் தனியாக மற்ற வசூல் செய்து கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபிக் செய்வானாக. வாக்கிரு தானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.